हेलो वेलकम टू इंग्लिश फैनाटिक्स इनकी नाम एक्टिव एंड पैसिव वॉइस पाक पोरो वीडियो को போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க சோ தட் ஃபியூச்சர்ல நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்து வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன பாசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு முதல்ல தெரியணும் நமக்கு இப்போ நம்ம 12 டென்சஸ் பார்த்தோம் சோ 12 டென்சஸ்மே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ்ல தான் பார்த்தோம் என்னன்னா doer of the action or velaya yaar pandranga appdi solli and the person vandu subject ah vachi and the person ku important kuduthu pesuradha active voice aduve and the person ku importance kudukama and the velaku importance kuduthu pesuradhu passive voice so passive voice la vandu pathinga kandipa vandu the doer of the action yaar and the velaya pandranga abindravangala agent appdi solluvom avanga vandu romba less important da so endha edathile ella vandu passive voice use pannala appdi solittu பாக்கலாம். அங்க வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படினா அது நம்ம எப்படி சொல்வோம் ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க அப்படினு சொல்வோம். ரோட் بلاக் ஆயிருக்கு அப்படினு சொல்வோம். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம வந்து யார் அந்த வேலைய பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து தி ரோட் இஸ் بلاக்ட். தி பிரிட்ஜ் இஸ் பில்ட் இல்லனா தி பிரிட்ஜ் இஸ் பீயிங் பில்ட் அப்படினு சொல்வோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களில் யார் வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லைன்றப்போ நம்ம பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் திங் வென் த ஏஜென்ட் இஸ் அன்னோன் அதாவது வந்து யார் அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியலன்றப்ப பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து என்னோட பர்ஸ் யாரோ எடுத்துக்கிட்டாங்க தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அங்கே பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் யார் வந்து அந்த திருடுனாங்கன்னு நமக்கு தெரியாது எக்ஸாக்டாக ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம் மை பர்ஸ் இஸ் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வென் த ஏஜென்ட் இஸ் வெல் நோன் அதாவது யார் அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பீக்கர் லிசனர் ரெண்டு பேருக்குமே தெரியும்னா அந்த இடத்துல பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தி தீஃப் வாஸ் அரஸ்டட் கைது செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்கிறோம் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் அந்த இடத்துல கண்டிப்பாக போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் யார் அந்த வேலையை பண்ணுறாங்களோ அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அங்கே என்ன செயல் நடந்துச்சோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அங்கே தீஃப் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டான் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அங்கே வந்து நம்ம பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் டு டிவலப் அ டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணா இஸ் அ சான்ஸ்கிரிட் எபிக் அப்படின்னு சொல்கிறோம் ராமாயணம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் எபிக் அப்போ அதை அடுத்து வந்து என்ன சொல்லணும் அதை எழுதினவர் வால்மீகின்னு தான் சொல்லணும் இப்போ வந்துட்டு வால்மீகி ரோட் இட் அப்படின்னு சொல்லி செகண்ட் சென்டென்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து கொஞ்சம் அந்த டாப்பிக்லேருந்து டிவியேட் ஆகிற மாதிரி இருக்கும் விலகி போகிற மாதிரி இருக்கும் அதே இது வந்து பார்த்திங்கன்னா ராமாயணா வாஸ் அ இஸ் அ சான்ஸ்கிரிட் எபிக் இட் வாஸ் ரிட்டன் பை வால்மீகி அப்படின்னு சொன்னால் அந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் டிவியேட் ஆகி போகாமல் ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் பேசிவ் வாய்ஸோட வேர்ப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி வேர்ப் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் 3 தான் வந்து அதோட வேர்ப் ஸ்ட்ரக்சர் எல்லா டென்ஸ்லேயுமே நம்ம வந்து 8 டென்சஸில் தான் வந்து நமக்கு பேசிவ் வாய்ஸ் இருக்குது அது என்னென்ன டென்சஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வேர்ப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பி வேர்பும் வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தான் ஸோ பி வேர்ப் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போகும் பி வேர்ப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வேர்ப் 1 வீடியோவில் பார்த்தோம் ஸோ பரவாயில்ல நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் ஆம் இஸ் ஆர் இந்த மூணும் ப்ரெசன்ட் பி வேர்ப் நெக்ஸ்ட் வந்து வாஸ் வேர் பாஸ்ட் பி வேர்ப் அடுத்து வந்து பி பீன் பீயிங் இதெல் இந்த பி வேர்ப்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து வேர்ப் 3 வரணும் இதை வந்து நம்ம மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கணும் பி வேர்ப் அண்ட் வேர்ப் 3 வந்தால் அது வந்து பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசிவ் வாய்ஸ்லாம் பார்த்துருப்போம் பை வரும் இப்போ வந்து இப்போவே பார்த்தோம் இட் வாஸ் ரிட்டன் பை வால்மீகி ராமாயணா வாஸ் ரிட்டன் பை வால்மீகி அப்படின்னு பார்த்தோம் ஸோ சில இடங்களில் வந்து அந்த பைன் போட்டு அந்த ஏஜென்ட் ஏஜென்ட்னா யார் இந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அந்த வேலை யார் பண்ணுறாங்க அந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஏஜென்ட் இல்லாமல் கூட இருக்கலாம் அதை நம்ம பார்த்தோம் தி தீஃப் வாஸ் அரஸ்டட் அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துல வந்து என்ன இல்லை பை த போலீஸ் இல்லை ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஸோ இந்த மாதிரியும் வந்து நமக்கு சென்டென்சஸ் வந்து கன்வர்ஷனில் வந்து வரலாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும் பேசிவ் டு ஆக்டிவ்ல அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு ஆக்டிவ் டு பேசிவ் பார்க்கலாம் டோட்டலி 8 டென்சஸ்க்கு தான் நமக்கு வந்து பேசிவ் ஃபார்ம் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்
past perfect tense, future perfect tense and simple future tense. First tense, simple present tense. The first sentence paranga, Mr. Lal sells dry fruits. So, இது வந்து first நம்ம என்ன பண்ணணும்னா first active-ல இருக்கா passive-ல இருக்கான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இது வந்து நான் passive-னா ஏற்கனவே சொன்னேன் be verb வரணும் verb 3 வரணும்னு. இங்க எது verb sells அப்படிங்கறத verb. First வந்து நம்ம subject verb object mark பண்ணிக்கணும். இங்க எது subject doer of the action யாரு? Mr. Lal. So, அது subject. அடுத்து வந்து sells-ன்றது verb. Dry fruits object. So, இந்த மாதிரி divide பண்ணி வெச்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகணும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகணும் ஏன்னா நம்ம பேசிவ் வாய்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டூயர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் இல்லையா ஸோ அது வந்து பின்னாடி போயிடணும் சப்ஜெக்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் சப்ஜெக்டாக இருக்க முடியும் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ஆயிரும் சப்ஜெக்ட் ஆகிடும் அடுத்து வேர்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் என்ன வேர்ப் அங்க செல்ஸ் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது நம்ம வந்து இப்போ சின்னதாக வந்து ஒரு வேர்ப் சார்ட் ஒன்று போட்டுக்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டென்ஸஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பி வேர்ப் நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு கன்ஃபியூஷனே வராது அந்த சார்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பாருங்கள் இஸ் ஆர் வாஸ் வேர்னு இருக்குது அது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் ப்ளூரல்னு இருக்குது ஸோ சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணணும் சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா வாஸ் யூஸ் பண்ணணும் ப்ளூரல் சிங்குலர் சாரி ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஆர் ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணால் வேர் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சார்ட்டை பார்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து அதை படிச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்றது வந்து என்னது ப்ளூரல் இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த சார்ட்டை பாருங்கள் இப்போது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளூரல் அப்போ ப்ரெசன்ட் அண்ட் ப்ளூரல் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆர் வருது அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கணும் பி வெப் வந்து நமக்கு அங்கே ஆர் அங்கே வந்து என்னது செல்ஸ் அப்படிங்கிறது வேர்ப் இருக்குது அதோட வேர்ப் த்ரீ ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பி வெப் அண்ட் வேர்ப் த்ரீ செல்லோட வேர்ப் த்ரீ என்னது செல் sold sold appa sold verb 3 vandu sold da appa dry fruits are sold next enna varano agent podradhukku munadi passive voice la by podum so by mr lal adha answer next sentence most of us eat rice so eat ingeyum vandu verb vandu simple present tense la da irukku so subject verb object first mark panikkanum most of us vandu enadhu subject eat verb rice vandu object இப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போயிடும் இப்போ ரைஸ் எழுதிக்கணும் ஸோ வேர்ப் வந்து என்னது ஈட் அப்போ ரைஸ் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும் ரைஸ் வந்து என்னது சிங்குலர் தான் சரியா அதனால வந்து பி வெர்ப் என்ன போடுறதுன்னு பாருங்கள் அந்த சார்ட்டை பாருங்கள் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன வரும் இஸ் வரணும் ஸோ இஸ் ஈட்டோட வேர்ப் த்ரீ என்னது ஈட்டன் ஸோ ரைஸ் இஸ் ஈட்டன் பை போடணுமா பை மோஸ்ட் ஆஃப் அஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹீ ஹெல்ப்ஸ் மீ ஸோ இங்கே வந்து என்னது சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோனவுனாக இருக்குது ஹீயாக இருக்குது ஸோ அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஹீ ஹெல்ப்ஸ் மீன்னு இருக்குது மீ வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும் சப்ஜெக்டாக மாறுறப்ப ஐன்னு சேஞ்ச் ஆகணும் சரியா மீ வந்து ஐயா சேஞ்ச் ஆகணும் ஐன்னு கொடுத்துருந்தா மீன் சேஞ்ச் ஆகும் மாற்றிக்கணும் ஸோ ஐ நெக்ஸ்ட் வந்து என்னது ஹெல்ப் அதுதான் வேர்பு அப்போ சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஐ வந்ததுனால எப்பயுமே ஐனா என்ன ஆம் தான் வந்து பி வெர்பாக வரணும் சரி அது நமக்கு எல்லாருக்குமே காமனாக தெரியும் ஸோ ஐ ஆம் பி வெர்ப் வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் ஹெல்ப் வந்து வேர்ப் த்ரீ வந்து ஹெல்ப்போட வேர்ப் த்ரீ என்னது ஹெல்ப்டு ஹெல்ப்டு அப்புறம் பை போடணும் இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால ஹிம்னு சேஞ்ச் ஆகும் ஸோ ப்ரோனவுன்ஸ் என்னென்ன வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் ஹீ வந்தால் ஹிம்மாக சேஞ்ச் ஆகணும் ஷீ ஹர் They, them, we, us, you. Next is tense, simple past tense. She washed my clothes. So, subject, verb, object, mark. She வந்து என்னதாங்க? Subject, washed வந்து verb, my clothes வந்து object. So, எதை wash பண்ணா? எதை what அப்படிங்கிற questionக்கு answer பண்ணதில்லையா? So, அது வந்து என்னது? Object. So, mark பண்ணியாச்சு. இப்ப, my clothes வந்து subjectாக மாறிடும். So, washedங்கிறது வந்து என்னவா இருக்கு? Past tenseஆ இருக்கு. ஸோ அந்த வேர்ப் சார்ட்டை பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் மை க்ளோத்ஸ் வந்து என்னது ப்ளூரல் ஸோ பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரலுக்கு வந்து என்ன இருக்குது வேர்ப் இருக்குது பி வேர்ப் வேர் இருக்குது ஸோ வேர்ப் வந்து என்னது வேர் வாஷ்ட் நெக்ஸ்ட் வந்து ஷீ தான் அங்கே சப்ஜெக்டாக இருந்துச்சு இங்கே ஆப்ஜெக்டாக மாறணும் நான் ஆல்ரெடி சொன்னேன்
her nu change avanum appa my clothes were washed by her next sentence ram played cricket yesterday appdin irukku so inga subject verb object mark pananum ram vandha enadhu subject appra played vandha verb cricket vandu object yesterday appdin solittu or adverb irukku adjective adjunct irukku adu appdiye vechikkanum adu vandu nama edhume panna thevilla appdiye vechikalam so first idu change pananum appa ena avan cricket vandu subject ah maaridum appo next verb vandu ena irukku anga played cricket vandu singular ah plural ah adu paakanum and verb chart ah paarenga singular past tense ku enna varanum was varanum was played by ram நெக்ஸ்ட் அதை எழுதிட்டு அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பின்னாடி சென்டென்ஸ் லெந்தி சென்டென்சஸா கூட இருக்கலாம் இங்க எஸ்டர்டே அப்படி சொல்லி ஒரு அட்ஜங்க் மட்டும் இருக்கு சோ எது வேணா இருக்கலாம் பின்னாடி ஒரு லெந்தி சென்டென்ஸா வந்தா கூட நமக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் மட்டும் மார்க் பண்ணி அத சேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி வர சென்டென்ஸ அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் சோ இங்க எஸ்டர்டேன்ற ஒரு ஒரு அட்வெர்ப் மட்டும் இருக்கறனால அது அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பின்னாடி நெக்ஸ்ட் டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் Rahul is writing the exam னு இருக்கு சோ present continuous வரதுனால ஏற்கனவே நமக்கு இங்க என்ன இருக்கு be verb இருக்கு சோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படினா ஏற்கனவே இருக்கிற be verb வந்து is are அப்படிங்கறத நாம அந்த சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி is are ஓ சேஞ்ச் பண்ணி போறோம் நெக்ஸ்ட் வந்து being அப்படினு continuous formல இருக்க ஒரு be verb-அ நாம ஆட் பண்ணனும் continuous formல இருக்க be verb எது being தானே சோ being ஆட் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து verb வந்து main verb வந்து verb 3-ஆ சேஞ்ச் பண்ணனும் இங்க Rahul Yes, writing the exam இருக்கு so subject verb object mark பண்ணனும் Rahul வந்து என்னது subject is writing வந்து verb exam வந்து object so the exam அப்படி எழுதினோம் exam வந்து singular தானா அந்த verb chart பாருங்க singular present tense க்கு என்னது is தான் so is அப்படியே போட்டுக்கணும் the exam is next வந்து நமக்கு இங்க continuous form அதுக்காக என்ன போடணும் being அப்புறம் writing அதோட verb 3 write wrote written written the verb 3 so written by rahul next sentence the teacher is collecting the papers seriya inge subject verb object mark panunga the teachers vandha enadhu subject is collecting verb the papers vandha object so papers vandha ena aayirum subject ah maariyirum the papers adutha vandha inge enna verb irukku is collecting irukku but papers vandha enadhu plural सो इस अपने नम की कोर मुड़ा अद नाम पड़नों प्लूरल अभी प्लूरल प्रसंट प्लूरल प्रसंट अर्ब चार्ट पांग आर सो पेपर्स आर नेक्स्ट वो बी वर्बोडी फॉर्म बी बीयिंग वर्ब थ्री कलेक्टोड कलेक्टोड वर्ब थ्री कलेक्टेड सो पेपर्स आर बीयिंग कलेक्टेड बाय द टीचर नेक्स्ट टेंस पास्ट कंटिन्यूअस टेंस सेन्टेंस पारेंगे the children were watching TV so इदुक्कु subject verb object mark पन्नलाम the children subject were watching वंदे एन्नदु verb TV वंदु object so object वंदु subject place को वंदुरो TV TV वंदु एन्नदु singular आ plural आ singular so were नम्म वंदु कील अप्डिये पोड़ मुडियादु अंद verb chart पारेंगे singular past tense के was तां वरुम so were वंदु इंगे एन्नवा मारिरुम was आ मारिरुम because TV वंदु singular so tv was continuous form na enna varum sonna continuous form la iruka be verb being so the tv was being watch oda verb 3 enadhu watched watch watched watched so watched by the children next sentence those people were shooting a film seriya ingeyo subject verb object mark panunga those people adu vandu subject were shooting verb a film vandu object சரியா a film subject ஆ மாறிடும் அடுத்து verb வந்து பாத்தீங்க அப்படினா film வந்து people வந்து plural அப்படிங்கறதனால were shooting இருந்தது பட் இங்க வந்து film வந்து singular அப்படிங்கறதனால ஒரே ஒரு film தான் அப்ப singular அப்படிங்கறதனால was ஆ சேஞ்ச் ஆயிரும் அந்த were was ஆ சேஞ்ச் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து being போடணும் shoot அத ஷூட்டிங்னா shoot தான shoot ஓட past tenseம் past participleம் பாத்தீங்கனா shot shot so அது வந்து shot ஆ மாறிடும் verb 3 தான போடணும் அப்ப was shot by those people next tense வந்து பாத்தீங்கன்னா present perfect tense சரி அப்ப perfect tense அப்படினாலே நமக்கு has or have கண்டிப்பா வந்துரும் அதுக்கு நம்ம question லயே இருக்கும் has or have ஓ நம்ம question லயே active voice லயே கொடுத்திருப்பாங்க so நம்ம add பண்ண வேண்டிய be verb பாத்தீங்கன்னா அந்த has or have க்கு அப்புறமா been add பண்ணனும் and verb 3 add பண்ணனும் so இங்க first sentence பாருங்க i have won the match so i வந்து இங்க subject have won வந்து verb
the match வந்து object so object வந்து subject place போய் மாறிடும் the match இங்க வந்து match வந்து singular singularனா என்ன யூஸ் பண்ணனும் verb யூஸ் பண்ணனும் has யூஸ் பண்ணனும் அடுத்து pluralனா தான் have யூஸ் பண்ணுவோம் so i we you they வந்த have யூஸ் பண்ணுவோம் he she it வந்த has யூஸ் பண்ணுவோம் அது நாம ஏற்கனவே verbsல பார்த்தோம் so இங்க வந்து பாத்தீங்கன்னா singular singular அப்படிங்கறனால has மாறிடும் have வந்து அப்படியே போட்டுற கூடாது அந்த have-அ வந்து அந்த subject தகுந்த மாதிரி மாத்தணும் has or have so has ஆ மாத்திரணும் அடுத்து வந்து என்ன be verb இங்க யூஸ் பண்ணனும் been அடுத்து one அப்படியே தான் நம்ம ஏற்கனவே வந்து perfect tenseலயே verb 3 தான் கொடுத்திருப்பாங்க so present perfect-ஆ இருக்கட்டும் past perfect-ஆ இருக்கட்டும் future perfect-ஆ இருக்கட்டும் perfect tenseனாலே has or have plus verb 3 இல்லனா had plus verb 3 தான் அதனால நமக்கு வந்து verb 3 பத்தி பிரச்சனையே கிடையாது அத சேஞ்ச் பண்ணவே தேவை இல்ல perfect tenseல so verb 3 கொடுத்திருக்காங்க அது அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம் by i வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும் me சரியா by me so the match has been won by me next sentence she has finished the work so இங்கேயும் subject verb object first mark பண்ணோம் she subject has finished வந்து verb the work வந்து object so அது வந்து change ஆகறப்ப என்ன ஆகும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்டா மாறிடும் the work இங்க வந்து workம் singular தான் அதனால has வந்து நம்ம எந்த change பண்ண தேவையில்ல has அப்படியே கீழ கொண்டு வந்துரும் has அடுத்து be verb என்ன been அப்புறம் finished வந்து ஏற்கனவே verb 3ல தான் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் so finished அப்படியே எழுதிக்கலாம் the work has been finished by she வந்து என்னவா மாறணும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் she வந்தா her னு மாறணும் அப்ப the work has been finished by her நெக்ஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதுவும் வந்து ஈஸி தான் இப்போ வந்து பீன் அப்படிங்கிற வேர்பை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸை சேஞ்ச் பண்ண போகிறோம் அடுத்து ஹேடுக்கும் வேர்ப் த்ரீக்கும் இடையில பீன் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரீட்டா ஹேட் டன் ஹர் ப்ராஜெக்ட் டன் த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அந்த த ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆயிரும் சப்ஜெக்டாக மாறிடும் த ப்ராஜெக்ட் ஹேட் பீன் டன் பை ரீட்டா அவ்வளோதான் வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஹேட் லெஃப்ட் த பர்ஸ் இன் த ஆஃபீஸ் ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மார்க் பண்ணிக்கலாம் ரூபா வந்து சப்ஜெக்ட் ஹேட் லெஃப்ட் வந்து வேர்ப் த பர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் இந்த ஆஃபீஸ் வந்து நமக்கு தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் எவ்வளோ லென்த்தி சென்டென்ஸாக இருந்தால் கூட பின்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அர்ஜென்ட் ஏன்னு மார்க் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாறணும் என்னது த பர்ஸ் ஹேட் லெஃப்ட் வந்து என்னவா மாறும் ஹேட் பீன் லெஃப்ட் பை ரூபா நெக்ஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ வில் ஹேவ் வேர்ப் 3 தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் வில் ஹேவ்க்கும் அந்த வேர்ப் 3க்கும் இடையில பீன் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம் ஃபியூச்சர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம் இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் மூணு டென்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீன் தான் பீ வேர்ப் ஸோ வில் ஹேவ் பீன் ப்ளஸ் வேர்ப் 3 அப்படி தான் மாற்ற போகிறோம் இங்கே சென்டென்ஸ் என்ன ஹீ வில் ஹேவ் பேட் த ஃபீ ஸோ சப்ஜெக்ட் வந்து ஹீ வில் ஹேவ் பேடு மூணுமே வேர்ப் தான் அடுத்து த ஃபீ வந்து ஆப்ஜெக்ட் ஃபீ வந்து என்னவா மாறிடும் சப்ஜெக்டாக மாறிடும் த ஃபீ வில் ஹாவ் பீன் பேய்டு பை ஹிம் நெக்ஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு வில் ப்ளஸ் வேர்ப் 1 ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறப்ப வில் பி ப்ளஸ் வேர்ப் 3-ஆ சேஞ்ச் பண்ணணும் அப்படி த சீஃப் கெஸ்ட் வில் டிஸ்ட்ரிபியூட் த ப்ரைஸஸ் ஸோ இதுக்கு என்ன சப்ஜெக்ட் த சீஃப் கெஸ்ட் வில் டிஸ்ட்ரிபியூட் வந்து வேர்ப் த ப்ரைஸஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு பாடுறப்போ த ப்ரைஸஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வில் போட்டாச்சு அதுக்கப்புறம் பி வெப்க்கு வந்து பிஏ தான் வரும் சிம்பிள் ஃபியூச்சரில் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டோட வெப் 3 என்னது டிஸ்ட்ரிபியூட்டட் ஸோ வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் பை த சீஃப் கெஸ்ட் பை போடணும் இல்லையா பை த சீஃப் கெஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த சிஎம் வில் இனாக்ரேட் த ஃபங்க்ஷன் த சிஎம் வந்து என்னது சப்ஜெக்ட் வில் இனாக்ரேட் வெப் the function object so object வந்து subject place-க்கு வந்துரணும் the function will be inaugurated will போட்டு அடுத்து be verb வந்து be inaugurateோட verb 3 என்னது inaugurated so inaugurated by the cm next வந்து பாத்தீங்கன்னா imperative sentencesல நமக்கு subject இருக்காது verb object மட்டும்தான் இருக்கும் அது ஏற்கனவே தெரியும் so இப்போ ஒரு example பாத்தீங்கன்னா switch on the fan அப்படினு இருக்கு switch on அப்படிங்கிறது verb fanங்கிறது object so வேர்பும் ஆப்ஜெக்ட்டும் தான் இருக்குது நமக்கு அங்கே என்ன இல்லை சப்ஜெக்ட் இல்லை ஸோ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா லெட் போட்டு சேஞ்ச் பண்ணணும் லெட் அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறணும் அடுத்து பி பி வெப் வந்து பிஏ தான் ப்ளஸ் அந்த வேர்பை வந்து வேர்ப் 3-ஆக சேஞ்ச் ஆகிடும் ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னா லெட் த ஃபேன் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறிடுச்சு ஃபேன் அடுத்து பி வெப்க்கு வந்து பி
be switched on. Let the fan be switched on. Next, inform the police. இங்க அதேதான் let போடணும். Let the police வந்து என்னது? Object ஆங்க. அது இங்க subject ஆ மாறணும். Let the police be informed வரோட verb 3 என்னது? Informed. அப்ப informed. Let the police be informed. நெகட்டிவாக வந்துச்சுன்னா எப்படி மாற்றலாம் அப்படின்னா லெட்டுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுங்கிற ஒரு வேர்டை போட்டுக்கணும், அவ்வளோதான். ப்ளஸ் பி வேர்ப் ப்ளஸ் வேர்ப் த்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டோன்ட் பீட் த டாக், அது வந்து எப்படி மாறுது? லெட் த டாக் நாட் பி பீட்டன். டோன்ட் டச் இட், லெட் இட் நாட் பி டச்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன்ஸை எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்வெஸ்சன்ஸ்னால் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்டஸ் சென்டென்சஸ். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை க்வெஸ்சனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வில் தே அரெஸ்ட் த யூனியன் லீடர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கணும். வில் தேக்கப்புறம் அந்த வில்லை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். தே வில் அரெஸ்ட் த யூனியன் லீடர்னு நம்மளால் ரஃபாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மார்க் பண்ணணும். தே வந்து என்னதாங்க சப்ஜெக்ட், வில் அரெஸ்ட் வந்து வேர்ப், the union leader object. அது சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்? The union leader will arrestங்கிறது will be arrestednu maarum. The union leader will be arrested by them அப்படினு சொல்லி மாறிடும். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும்னா அந்த will-அ வந்து முன்னாடி கொண்டு போயிரணும். முன்னாடி கொண்டு போனா மறுபடியும் என்ன ஆயிரும்? அது க்வெஸ்சனா மாறிடும். சோ will the union leader be arrested a question mark. அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸாக கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி ரஃபாக அதை வந்து பேசிவில் மாற்றிட்டு மறுபடியும் அதை நம்ம க்வெஸ்சனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து எஸ்ஆர் நோ க்வெஸ்சன்ஸ், அதாவது வந்துட்டு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ, இந்த பில்லில் ஆரம்பிச்சது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எஸ்ஆர் எதெல்லாம் எஸ்ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் அந்த க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஒன்று பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இல்லைனா மாடல் ஆக்ஸிலரிஸ் வில், கேன், இந்த மாதிரி வேர்ப்ஸில் ஒரு க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது எஸ்ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி எஸ்ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் வந்ததுன்னா ரொம்ப ஈஸி, நம்ம அதை ஸ்டேட்மெண்ட்டாக அந்த வேர்பை மட்டும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கொண்டு போயிட்டோம்னா அது ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்க்கலாம். ஹேஸ் எனி ஒன் ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி ஒன் ஹேஸ் ஆஸ்க் திஸ் க்வெஸ்சனாக மாற்றிக்கணும். ஸோ இதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மார்க் பண்ணணும்னா திஸ் வேர்ப் வந்து என்னது? ஹேஸ் ஆஸ்க்ட், எனி ஒன் வந்து சப்ஜெக்ட், அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து திஸ் க்வெஸ்சன். மாற்றும் போது திஸ் க்வெஸ்சன் ஹேஸ் பீன் ஆஸ்க்ட் பை எனி ஒன்னு மாறும். அப்புறம் நம்ம ஹேஸை முன்னாடி கொண்டு போனோம் அப்படின்னா ஹேஸ் திஸ் க்வெஸ்சன் பீன் ஆஸ்க்ட் பை எனி ஒன் அப்படின்னு மாறிடும். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் ஈஸி தான். இப்போ பாருங்கள், வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் பென். இதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த வேரை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிட் யூ ஃபைண்ட் திஸ் பென் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேர்பை வந்து யூக்கு அப்புறம் கொண்டு போயிடணும். யூ டிட் ஃபைண்ட் திஸ் பென் அப்படின்னு எழுதிக்கணும். டிட் ஃபைண்ட் அப்படின்னாலே டிட்டுன்னு வந்துட்டாலே அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். டிட்டுங்கிற வேர்பை பார்த்துட்டாலே அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ டிட் ஃபைண்ட் அதை வந்து ஒரே வேர்ட் ஆக்கிக்கணும். என்ன பாஸ்ட் டென்ஸ் டிட் ஃபைண்ட்னா? ஃபவுண்டுன்னு மாறணும். சரியா? அது நம்ம தான் மாற்றணும். டிட்னு வந்துட்டாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ அந்த ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸை நம்ம எழுதிக்கணும். டிட்டை ஸ்கிப் பண்ணிடணும். ஃபவுண்ட், யூ ஃபவுண்ட் திஸ் பென் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக மார்க் பண்ணணும். யூ சப்ஜெக்ட், ஃபவுண்ட் வந்து வேர்ப், திஸ் பென் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ மாற்றுறப்ப நமக்கு என்ன மாறும்? திஸ் பென் வாஸ் ஃபவுண்ட் பை யூ அப்படின்னு மாறணும். ஏன்னா ஃபவுண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம ஏற்கனவே அந்த சார்ட் எடுத்து பாருங்கள், வேர்ப் சார்ட்டை. பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர், திஸ் பென் வந்து சிங்குலர் தானே, அப்போ வாஸ் ஃபவுண்ட் பை யூன்னு மாறிக்கணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் எழுதிட்டு இந்த பி வெப் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்டனில் டபிள்யூஹெச் க்வெஸ்டனில் பி வெப் வந்து அந்த டபிள்யூஹெச் க்வெஸ்டனுக்கு அடுத்தே வந்துடும், வேர்டுக்கு அடுத்தே வந்துடும். வேர் டெட் அந்த மாதிரி வந்துச்சுல, அந்த மாதிரி இங்கே வேர் வாஸ் அப்படின்னு வரணும். அதனால வாஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? முன்னாடி கொண்டு போயிடணும். வேர் வாஸ் திஸ் பென் ஃபவுண்ட் பை யூ. Hope you have understood active to passive voice. Next video la nama passive to active eppadi change pandradun paakalam. Indha video ungalku easy ah irundhathu purinjathu ungalku pidichirundhadhuna like pannunga, friends oda share pannunga. Idhu varaikkum nama channel subscribe pannadhavanga subscribe pannunga. Keep
supporting us and keep watching us. Thanks for watching English Fanatics.